அடுத்த எலெக்ஷன் தமிழ்நாட்டில் கண்டெஸ்ட் பண்ணுறதா எனக்கு தகவல். ஏன்னா கேரளாவில் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் அவருடைய மருமகன் இப்போ அமைச்சராக இருக்கார். உங்களை நாலேஜுக்கு நான் சொல்லிடுறேன். இவங்களாம் குடும்ப கட்சியை பற்றி பேசி இந்த ஆல் இந்தியா ஃபெடரேஷனுக்கு லெட்டரெலாம் எழுதியிருக்கிறாங்க, லெட்டர் எழுதியிருக்கார். எல்லோரும் குடும்ப கட்சி, தாத்தா அப்பா பையன், இவங்களுக்கு அதான் பார்ப்பாங்களாட்ருக்கு. இந்தியா முழுவதுமே லல்லூர்லேருந்து ஃபரூக் அப்துல்லா அவர்கள்லேருந்து தாத்தா அப்பா பையன் இருந்தாங்கன்னா அந்த கட்சியில் உடனே லெட்டர் 37 பேர்த்துக்கு. கேரளாவில் பினராயி விஜயன் அவர்களும், நான் சொல்கிறேன், அவருடைய மருமகன் அமைச்சராக இருப்பவரும் எந்த காரணத்துக்கும் ராகுல் காந்தி உள்ளே விட மாட்டாங்க. வயநாடு என்பது வாய்ப்பே கிடையாது. இப்போ அடுத்த சீட்டை தொலாவணும், அமித்தியில் நாங்கள் விட மாட்டோம், எங்கள் ஸ்மிருதி இராணி அங்கே இருக்காங்க, சீட்டு தொலாவணுமே. அதுக்கு இப்போ இருந்து 3 வருஷம் சீட்டை தொலாவணும். தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு சீட்டை தொலாவாங்கன்னு நினைக்கிறேன், வரட்டும். இதுதான் அந்த பேச்சினுடைய சாரம்சமாக நான் பார்க்கின்றேன். ஏன்னா ஒரு பக்கம் அவர் அங்கே டயலாக் விட்டுருக்காரு, இன்னொரு பக்கம் திமுகனுடைய எம்பியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. அந்த அலங்குளத்தை பார்த்துருக்குறீங்களா? கழுத்தை பிடிச்சி தள்ளுறாங்க, அந்த அம்மா அப்பாவும் வெளியே வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ்னுடைய ஆஃபீஸை பூட்டு போட்டு பூட்டுறான். இன்னொரு பக்கம் கக்கனுடைய பேரனுக்கு சீட்டு கொடுக்கலன்னு நேற்று நைட்டு ஒருத்தர் காங்கிரஸ் ஆஃபீஸில் பெட்ஷீட்டை விரித்து போட்டு படுத்துட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் காங்கிரஸினுடைய மாவட்ட கட்சி தலைவர்கள் மாநிலத்துக்கு கட்டுப்படாமல் அவங்களே சுயேட்சையாக ஒரு முடிவெடுத்து லெட்டர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதனால் இவர்களுக்கு பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? பாராளுமன்றத்தில் போய் ராகுல் காந்தி சொல்லியிருக்கார், சொன்னதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா அப்படி சொன்னால் தான் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வரும். எந்த காரணத்துக்கும் மோடி பிரதமராக மாட்டார். ஆனோ 2014 ஆனோ சிங்கிள் மெஜாரிட்டியில் வந்தோம். எந்த காரணத்துக்கும் மோடி திரும்ப வரமாட்டார். ராகுல் காந்தி ஆன் ரெக்கார்ட் 2019 ஆனோ 303 சீட்டில் வந்தோம். எந்த காரணத்துக்கும் தமிழகத்தில் பிஜேபி வராது, வருவோம், தனி மெஜாரிட்டியில் வருவோம், தமிழக மக்கள் ஏற்றுக்குவாங்க. அதனால் ராகுல் காந்தி வந்து ஜாதகப்படி சொல்வதெல்லாம் எதிராக நடக்கும். அவர் சொன்ன உடனே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. மோடிஜி கடிச்ச லக்கு தமிழ்நாடு பிஜேபிக்கு படிக்கணும் அப்படின்னு. தனியாக இருந்த ஒரு மனிதன், குஜராத்தில் மக்களுக்காக வேலை செஞ்ச ஒரு மனிதனை சீண்டு எழுப்பி கொண்டு வந்து 2014 டெல்லியில் உட்கார வச்சாங்க. சீண்டு எழுப்பி சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தியும் தொடர்ச்சியாக 8 வருஷம் சாவுனுடைய தூதார் இது அது எல்லாம் சீண்டு எழுப்பி, இப்போ தமிழக பாஜகவை சீண்டு எழுப்பியிருக்காங்க. அதனால் ராகுல் காந்தி சொன்னா தான் எங்களுக்கு அந்த முகூர்த்தம் நடக்கிறதுக்கான நேரம் மாறி அமையும் அமைஞ்சிச்சு. அதனால் ராகுல் காந்தி அவர்கள் கண் முன்னாடி நடக்கும். புதுச்சேரி என்பது எங்களுக்கு ஜங்ஷன், அது வர்ற வழியில் ஒரு ஜங்ஷன். தமிழகத்துக்குள் நுழைஞ்சிட்டோம், 4 MLAக்கள் இருக்கோம், தமிழக மக்களுடைய ஆதரவை பெறுறோம், கட்சி வளர்ச்சிக்காக தனியாக நிற்கிறோம், தாமரை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறோம். எங்கள் ப்ராஜெக்ட் என்பது லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். நாங்கள் இன்றைக்கி ஒரு குடும்பத்துக்காக, நாளை காலையில் கமிஷனுக்காக, கரப்ஷனுக்காக இந்த கட்சி இங்கே யாரும் நடத்தும். அடுத்த 5 வருஷம் கட்சி எங்கே இருக்கணும், 10 வருஷம் எங்கே இருக்கணும், 20 வருஷம் எங்கே இருக்கணும் பிளான் போட்டு நடத்தக்கூடிய கட்சி இந்தியா முழுவதும் எங்கே இருக்க வேண்டும் என்று. ஆனால் ராகுல் காந்தி சொன்னது எனக்கு ஒரு விதத்தில் ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. ஏன்னா அவர் சொன்னதெல்லாம் போச்சு போயிடும். அதனால தான் ராகுல் காந்திக்கு பதிலடி ட்விட்டரில் நான் சொல்லியிருந்தேன், உங்களுடைய கடந்த காலத்தை பாருங்கள். 1965 ஸ்கூல் எஜுகேஷன் பாலிசியில் முதன் முதலாக கம்பல்சரி ஹிந்தியை கொண்டு வந்தது யார்? முதன் முதலாக ஹிந்தி படிக்கணும்னு சொன்னது யார்? அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் என்ன சொன்னீங்க காங்கிரஸ் கவர்மெண்ட், தமிழ்நாட்டில் யார் ஹிந்தி கம்மியாக படிக்கிறாங்கப்பா, ஹிந்தி பிரச்சார சபையை 3 நாள் தோங்கும் நீங்கள் சொல்லலாம் 65. 1986 ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது 2வது கல்வி அறிக்கை, செகண்டு எஜுகேஷன் பாலிசி, அதில் என்ன சொன்னீங்க? ஹிந்தி கம்பல்சரி பண்ணீங்க. நாங்கள் தான் புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தியை ஆப்ஷனல் பண்ணியிருக்கோம். அதனால் பிரதமர் பேசுவார், பதிலடி இருக்குது. ராகுல் காந்தி பொறுத்துங்க, எங்கள் சான்ஸ் இருக்குது. பிரதமர் கடைசியாக பேசுவார், உரிச்சு எடுத்துருவார், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏன்னா போன டைம் இதே மாதிரி பேசிட்டு கண்ணடிச்சார், இந்த டைம் கஷ்டப்பட்டு கண்ணடிக்காமல் பார்லிமெண்ட்டில் உட்காந்து. அதனால் எங்கள் பிரதமர் வந்துகிட்டு இருக்காரு, நான் இன்றைக்கி நான் 2 நாள் இருக்கும் எங்களுடைய பதிலடி. அதனால் சும்மா வந்து அதற்கு இங்கிருந்து வாழ்த்து, அதுக்கு MK ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வாழ்த்து சொன்னதை விட 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா காங்கிரஸ்காரங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. 4, 1, 2, 3 அதனால் செல்ஃபோன் நம்பர் மாதிரி சீட்டு. அதனால் தயவு செஞ்சு எங்களுடைய நோக்கம் நீங்கள் சொல்லுங்கள், March 10 இந்த அரசியல் டிராமாக்கு முடிவுரை எழுதப்படும் யூபியில். அது வரைக்கும் தான் உங்கள் ட்ராமா. அடுத்த பிரதம மந்திரி யாரு, அடுத்த துணை பிரதம மந்திரி யார், யார் அகில இந்திய லெவலில் ஃபெடரேஷன் போடலாம். இந்தியாவிலே முதன் முதலாக ஒரு தலைவர் அவரே ஒரு ஃபெடரேஷனை ஆரம்பித்து, அவரே 37 பேர்த்து கூப்பிட்டு, அவரே தன்னைத்தானா தலைவராக அறிவிச்சின் அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? கேலி கூத்து பண்ணிட்டுருக்கீங்க தமிழ்நாட்டை இந்தியா முழுவதுமே. நீங்களே ஆரம்பிப்பீங்க, நீங்களே தலைவராக சொல்லி, தலைவருங்கிறது 4 பேர் ஏற்றுக்கணும் பாஸ், அதான் தலைவர். 37 பேர் வந்து மீட்டிங்கில் உட்காந்து நீ தான் என் தலைவர்னு சொல்லணும், அவன் தலைவர். பட் இவங்க மறந்துடுறாங்க, ஏன்னா இவங்களுக்குலாம் படிப்படியாக கொடுத்துக்கிட்டே வரனால, தாத்தா அப்பாவுக்கும் அப்பா பையனுக்கு கொடுக்குறனால தலைவர் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதற்கும் பத்திரிகை அறிக்கை கொடுத்துருக்கோம், நண்பர்கள் பார்த்தீங்களான்னு தெரியல எங்களுக்கு. அதனால் அந்த பொய்யை விட்டுட்டு
தமிழக மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் எதற்கு நீங்கள் ஆல் இந்தியாவுக்கு போகிறீங்க? 8 மாதம் ஆச்சு, தமிழகத்துக்கு என்ன பண்ணீங்க, என்ன கிளியர் பண்ணீங்க? ஒரு பக்கம் எங்களுடைய அமைச்சர் கத்திக்கிட்டு இருக்காரு, ரோடு கிளியரன்ஸே கொடுக்கறதில்லை. பல கோடி ரூபாய் மதிப்பான ப்ராஜெக்ட் ரிட்டர்ன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை விட்டாச்சு. பொங்கல் தொகுப்பை விட்டாச்சு, அது சிபிஐ என்கொயரி இப்போ ஹைகோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு ஆல் இந்தியா, எப்போ பார்த்தாலும் ஆல் இந்தியா. தமிழக மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணுங்கய்யா, எப்போ பார்த்தாலும் ஆல் இந்தியாவுக்கு லெட்டர் எழுதுறது. சரி, 12 முதலமைச்சருக்கு நீட்டுக்கு கடிதம் எழுதினீங்களே, யாராச்சும் ஒரு முதலமைச்சர் மதித்து பதில் போட்டாரா? தமிழக முதலமைச்சருக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதையும் இந்தியாவில் இருக்குன்னு நாங்கள் பார்க்கணும். இப்போ அடுத்த 37 பேருக்கு எழுதியாச்சு அடுத்தது. அதனால் முதலமைச்சர் அவர்களே, கண்டிப்பாக நீங்கள் பதவி ஏற்றும் போது என்ன சொன்னீங்க, உங்களோட பாஜக இருக்குன்னு நாங்கள் சொன்னோம், நீங்கள் எல்லாருக்குமான முதல்வர்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் தான் தேவையில்லாமல் கடிதத்தை எழுதியிருக்கீங்க. எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செஞ்சிட்டீங்க. நீங்கள் தான் அந்த லெட்டர் எழுதுனீங்க. ஃபேசிஸ்ட் ஃபோர்ஸஸ், சனாதன எதிரிகள் எழுதுனீங்கல்ல, என்ன நீங்கள் பார்த்தீங்க, எதற்காக அந்த லெட்டர் எழுதுனீங்க, என்ன காரணத்தை கண்டுபிடிச்சிங்க? லாவண்யா, அவங்க கேஸ் வந்து ஒருத்தர் ஒரு நியாயம் கேட்கறது தப்பா, உடனே லெட்டர் எழுதுவீங்களா உடன்பிறப்புக்கெல்லாம்? அதனால் நீங்கள் தான் அதை ஆரம்பித்து வச்சிங்க என்பதை தமிழக முதலமைச்சர் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. அவர் தான் ஆரம்பித்தார். அது ஆனால் 7.5% பொறுத்தவரை நண்பர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈக்குவாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், கான்ஸ்டிடியூஷனில் என்ன இருக்குது இதெல்லாம் பார்க்குறோம். நாங்கள் ஆன் ரெக்கார்ட், தமிழகத்தினுடைய முன்னாள் மாநில தலைவர் முருகன்ஜி அவர்கள் ஆன் ரெக்கார்ட், நாங்கள் எல்லோருமே கூட கவர்னர் அவர்களை ஏர்ஜ் பண்ணி கையெழுத்து போடுங்கன்னு சொல்லியிருக்கோம். போடுங்க, கவர்னர் கையெழுத்து போட்டார். அதன் பின்பு மக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்ட பின்பு போட்டார். எல்லாம் அவர் ஸ்டடி பண்ணிவிட்டு, எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு, கான்ஸ்டியூஷனல் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு, எங்களுடைய நிலைப்பாடு 7.5% வேண்டும் என்று தமிழகத்தில் முதன் முதலாக சொன்னது இப்போது இருக்கக்கூடிய அகில இந்திய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர் 2017 தமிழக மண்ணில் வந்து சொல்லிட்டு போகிறார். ஆன் ரெக்கார்டு, ஆன் ரெக்கார்டு. பட் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா ஸ்டிக்கர் ஒட்டுறதுல கில்லாடிகள். யார் என்ன சொன்னாலும் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி நாங்கள் தான், யார் என்ன சொன்னாலும் இது நாங்கள் தான் பண்ணோம். நாம் கேட்குற இன்றைக்கி ஆதாரபூர்வமான கேள்விகள், தயவு செஞ்சு காந்தி செல்வன் அமைச்சரை வச்சு ப்ரெஸ் மீட் ஒன்று நடத்த சொல்லணும். 2010 யார் கொண்டு வந்தா, எதற்கு கொண்டு வந்தீங்க, 4 வருஷம் எங்கே போனீங்க? அப்போ நீங்கள் சமூக நீதியை பற்றி அப்போ பேசலை. அதனால் தயவு செஞ்சு அரசியலை விட்டுட்டு, தயவு செஞ்சு நம்ம தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணோம்னா ஆட்சியில் கவனம் பண்ணி, யாரோ சென்னையில் சீட்டு கிடைக்கல, பட்டப்பகல் ஒருத்தர் நைட் வந்து வெட்டி கொள்கிறாங்க, கொஞ்சம் லா அண்ட் ஆர்டரில் கவனம் செலுத்தணும். கொஞ்சம் மக்களுக்கு இந்த லாஸ்ட் மைல் ரீச் இம்ப்ரூவ் பண்ணணும், ரேஷன் ஷாப்லாம் சரி பண்ணணும். எத்தனை நாளைக்கு மத்திய அரசு நிதியில் ஒரு மாநிலம் ஓட்டிக்கிட்டு இருக்கும், சொந்த நிதி இல்லாமல் 5,10,000 கோடி கடனை வச்சுக்கிட்டு, எதற்கெடுத்தாலும் மாநில அரசை வம்பெழுத்துக்கிட்டு, எதற்கெடுத்தாலும் மாநில அரசை தவறாக சொல்லிவிட்டு, எத்தனை நாளைக்கு இது நடக்கும், எத்தனை நாளைக்கு? மக்களும் பார்த்துட்ருக்காங்க. அதனால் நாங்கள் அன்னைக்கு சொன்ன வார்த்தையில் அப்படியே இருக்கும். முழு ஆதரவு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு MK Stalin, முழு ஆதரவு. தமிழகம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முழு ஆதரவு. ஆனால் பொய்க்கு ஆதரவு கிடையாது, பொய்க்கு ஆதரவே கிடையாது. முல்லை பெரியாறிலிருந்து காவேரியிலிருந்து முழு ஆதரவு, பக்கத்து மாநிலத்தில் யார் இருக்காங்க, முழு ஆதரவு தமிழக மக்களுக்கு, முழு ஆதரவு தான். சரி சரி, இந்த கரெக்டான டிசிஷன் மக்களுக்காக நின்றுருக்கின்றோம். நீட்டு பொய்க்கு நாங்கள் நிற்க மாட்டோம். போன முறை எங்களுடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ திரு வானதி சீனிவாசன் அவர்கள் தெளிவாக பாயிண்டை சொல்லிட்டு வந்தான், தெளிவாக. அது வெளியே விடுங்களேன், எல்லா தலைவர்களும் சொன்ன கருத்தை ஒரு வெர்பாட்டியமாக மக்களுக்கு தெரியட்டுமே.